Hello friends, welcome. In this Tamil kitchen, we will talk about a recipe chow chow kootu. So, if you South Indian meal hotel, you can eat this kootu. So, that's what we will talk about. So, chow chow is in the Madrid. So, I already peeled the tole. Next, we will cut the pieces. இங்க ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு கடலைப்பருப்புக்கு பதில் நீங்க வந்து உடைச்ச பாசிப்பயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் சோ ஊறனதுக்கு அப்புறமா இத பிரஷர் குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சவ் சவ் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நல்லா mix பண்ணிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இத மூடி வச்சிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் குக்க பண்ணிக்கோங்க சோ விசில் வர சமயத்துல நம்ம வந்து மத்த प्रिपरेशंसலாம் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட blender jar எடுத்துட்டு அதுல ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அத வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இது வந்து கோர்ஸ் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க சோ 3 விசில் வந்து இப்ப பிரஷர் கம்ப்ளீட்டா இறங்கிடுச்சுங்க பாத்தீங்கன்னா நம்ம சவ் சவும் பருப்பு நல்லா கொக்க ஆயிடுச்சு இது வந்து இன்னொரு அடுப்புல அப்படியே லோ फ्लेம்ல வச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இப்ப தாளிக்க போறோம் அந்த சமயத்துல அது வந்து லைட்டா கொதிச்சிட்டு இருக்கணும் அதே மாதிரி நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அது கொஞ்சமா வேகணும் அதனால வந்து அடுப்புல ரொம்ப லோ फ्लेம் வச்சு உங்க தேங்காய் பேஸ்ட் இதல ஆட் பண்ணி mix பண்ணிட்டு நம்ம இப்ப எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்டவ்ல pan வச்சிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க Real and authentic taste வேணும் அப்படினா கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் மட்டும் தாங்க இந்த கூட்டுக்கு யூஸ் பண்ணனும் அப்பதான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு அப்புறம் அது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 கொத்து கறிவேப்பிலை 1/2 கப் வெங்காயம் நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து இந்த மாதிரி துண்டா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து ரொம்ப கொஞ்சமா மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு அதாவது இது வந்து வெங்காயத்துக்கு மட்டும் நாம ஆட் பண்ணா போதும் ஏன்னா இந்த பருப்பு வேகும்போது அதலயே நாம மஞ்சள் தூள் உப்பு போட்டுறோம் சோ வெங்காயத்துக்காக மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் நீங்க வந்து போடாம கூட விட்டலாம் ஒரு பிரச்சனை இல்ல சோ இத வந்து நல்லா ஃப்ரை ஆகற வரைக்கும் பாத்துக்கோங்க அதாவது வெங்காயம் பச்சை வாசம் போற வரைக்கும் குக்க பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சோ சாம்பார் தூள் ஆட் பண்ணனே நம்ம डायरेक्टली எண்ணெயில ஆட் பண்றோம் சோ அது வந்து கருகிட கூடாது சோ அடுப்ப வந்து ரொம்ப கம்மியா வச்சிட்டு இத வந்து ஒரு 20-30 செகண்ட்க்கு மட்டும் குக்க பண்ணிக்கோங்க அந்த சாம்பார் பவுடரோட நல்ல ஸ்மெல் வந்த உடனே அதை எடுத்து நாம ரெடியா வச்சிருக்க அந்த சவ் சவ் மிக்சர் இருக்குல்ல அதல ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க சிய 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டீங்கனா உங்களோட சவ் சவ் கூட்டு குயிக்கா ஈஸியா ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான प्रिपरेशन ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டிஷ் அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கற ஒரு டிஷ் கூட ப்ராபபிலி நீங்க வந்து சவுத் இந்தியன் மீல்லா சாப்பிட்டு இருந்தா கண்டிப்பா அதல ஒரு கூட்டு கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் டேஸ்ட் யூசுவலா எல்லார வீட்லயும் அதை செய்ய மாட்டோம் சோ அது வந்து இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் செய்யறது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சவ் சவ் இல்லனா நீங்க சுரக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா புடலங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் பை பை